தருதலை நாய்களுக்கு ஓட்டு போட்டாய் என்றால் நீதான் அந்த நாட்டை காட்டி கொடுக்கிற தேச துரோகி தேச துரோகி தேச துரோகி என்று அன்றைக்கே தெரிவித்தார்கள். அன்னி நீ பாவியாக இருக்க போகிறாயா இல்லை தேச துரோகியாக இருக்க போகிறாயா? நாங்கள் தேச துரோகியாக இருக்க மாட்டோம். இது அறிவு சார்ந்த கூட்டம், இது உண்மையின் பக்கம் நிற்கிற கூட்டம். ஒரு காலமும் நாங்கள் எவருக்கும் தலைபடிய மாட்டோம். எந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு விலை போக மாட்டோம். எங்கள் கல்லூரி உரிமைக்கு துணை நிற்கிற கட்சிகள் துணை நிற்போம். இதற்கு இரண்டகம் செய்ய நினைத்தார். இந்த கல்லூரி உரிமை மீட்புக்கு துரோகம் செய்ய நினைத்தார். இதோ தேர்தல் சமயத்தில் வந்து நீ சமரசம் பேசி நான் அதே தீர்த்துடன் இதே தீர்த்துடன் என்று எங்களிடம் விரும்பிய ஈடுபடார். என் பையன் பெரியப்பனும் தாத்தனும் பாட்டனும் ஏமாந்தான். நாங்கள் இனி ஏமாற மாட்டோம். ஏன் அன்னைக்கெல்லாம் அவன் எங்களை பார்த்து நீங்கள் தேவர் திருமணனுடைய வாய்மொழிகளுடைய பொன்மொழிகளுடைய அனைத்தையும் அறியாமல் பக்கத்தில் இருக்கிற மயக்கத்தை வெள்ளை தொலை பார்த்து மயங்கி மயங்கி விளைவாக இன்னைக்கு நாட்டை நலத்தை கட்டி நடத்தி நின்று கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வெள்ளை தொலை பார்த்து மயங்கிற கூட்டம் அல்ல, இது கருப்பர் கூட்டம், பச்சை தமிழர் கூட்டம், இந்த மண்ணின் பூர்வக்குடி கூட்டம், இந்த மண்ணின் பூர்வக்குடி கூட்டம். உலகத்தின் முதல் மாந்தன் தமிழன், அவன் பேசிய முதல் மொழி தமிழ். அந்த மொழி தமிழால் உலகத்தில் 7300 மேற்பட்ட மொழிகள் தோன்றியிருக்கிறது. ஆக உலகத்திற்கு அனைத்து இலக்கண இலக்கியங்களையும் கற்றுக் கொடுத்த தமிழினம். அதே போல அந்த தமிழினத்தின் வடிவிலை இந்த மானத்தமிழ் மறவர் கூட்டம் இன்றைக்கு இருக்கிற திராவிடங்களுக்கு தேசிய கட்சி நாய்களுக்கு எதுக்கும் துணை போகாது. எங்களை விலைவேச முடியாது, எங்களை விலைவேச முடியாது. பசும்பொன் முத்துராமலிங்க தவிர எப்படி விலைவேச முடியவில்லையோ அதே போல வழிவந்த பேரனும் பேச்சுகளையும் பூட்டனும் பூர்த்திகளையும் விலைவேசுகின்ற சக்திகள் இந்த நாட்டில் எவரும் இல்லை. ஆகினால் வருகிற ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியாக எவராக இருந்தாலும் பசும்பொன் முத்துராமலிங்க தவிர கல்லூரியிலிருந்து ரமாதேவியை வெளியேற்றி இந்த கல்லூரியை இந்த மண்ணின் பூர்வக்குடி மக்களுக்கு உண்மையான சங்கத்திற்கு ஒப்படைக்க வேண்டும் என்கிற உரிமையை பற்றி பேசு. இல்லை என்றால் நீங்கள் துரத்தப்படுவீர்கள். நாங்கள் எந்த சமரசத்திற்கும் எந்த சலனத்திற்கும் எந்த பணத்திற்கும் எவர்களுக்கும் நாங்கள் மயங்குகிற கூட்டம் அல்ல, மயங்குகிற கூட்டம் அல்ல. ஏனென்றால்